வேலைக்கான முதல் படி. குவி ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கமன் ஷோ. கருத்துரை பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல் முறையாக நானும் பிரேம்குமாரும் சேர்ந்து கமன் ஷோவில் வந்து பேச போகிறோம். ஆமாம், ஏற்கனவே இம்ப்ரூவ்மெண்ட் ஷோவில் வந்திருக்காரு முக்கியமான காலகட்டத்தில். பட் தொடர்ச்சியாக வர்றது பிரேம் இந்த காலகட்டத்தில் தான். ஆமாம், நிறைய பேர் நீங்கள் பாராட்டியிருந்தீங்க. எப்படி இருக்குது பிரேம்? எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் தான். அப்பப்போ வந்துட்டு இருந்தாலும் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்களுக்கு பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு இது ஒரு புதிய ஒரு அனுபவம் தான். நானுமே பார்த்தேன், நிறைய கமெண்டுகள் வந்திருந்துச்சு. ஸோ நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நிச்சயமாக நன்றி. எனக்கு ஏதாவது நீங்கள் திட்டலையே மனசுக்குள்ளார. அச்சா அச்சா. ஏன்னா எனக்கு முன்னாடி வருண் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி ஷோ பண்ணவங்களாக இருக்கட்டும், அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல பயங்கரமாக இருக்கும். பிரேம்னு சொன்னோன்னே வருண் லீவில் தான் வந்து போயிருக்காரு. ஆமாம், பிரேம்னு சொன்னோடனே டெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு 80-100 யாரா அவன் இவ்வளோ மெசேஜ் அனுப்புறான்னு எதுவும் திட்டலையே? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு வழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். முன்னாடி வந்து பிரேம் தான் முக்கியமான விஷயம் நான் போகிறேன், நான் ஏதாவது டவுட்டுன்னா வந்து பிரேம்கிட்ட கேட்பேன், அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு 1-2 ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், பட் ஒரு நாளில் 100 சாட்டுங்கிறதுலாம் பாடி தாங்காதுங்கிற மாதிரி. ஆமாம், ஏதோ ஒரு படம் அமைச்சாருன்னு சொல்லி தேடினா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அது ஒரு நாளில் மட்டும், ஒரு நாளில். அப்போ யோசிச்சு பாருங்க, வருணுக்கு எனக்கு எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்ட்டு அது போகும் லிஸ்ட்டு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம நேயர்களுக்கும் வந்து நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, இம்பர்ஃபெக்ட் ஷோ குடும்பத்திலிருந்து இன்னொரு புத்தம் புதிய ஷோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ், பொருளாதார விமர்சகர், 30 காலத்துக்கு மேலே பங்குச்சந்தையில் ஈடுபட்டு வரும் வா நாகப்பன் சரோ நானும் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்பாட்டிஃபைல வந்து தினம் தினம் வந்து 6 மேலே வந்து டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம நேயர்கள் அதுக்கும் வந்து நிறைய ஆதரவான வந்து கொடுத்துருந்தாங்க. இந்துஜாங்கிற நேயர் வந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் வெரி யூஸ்ஃபுல், தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி முரு ஃபார்ம்கிற நேயர் வந்து ப்ளீஸ் அப்லோட் பாட்காஸ்ட் இன் ஆல் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லைக் ஆண்டனா பாட், அமேசான் மியூசிக், நிறைய எக்ஸட்ரான்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்து அங்கேயும் அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் தாண்டி விகடன் ஆப்லையும் எப்போ வருங்கிறத வந்து சுரேந்திர நேயர் வந்து கேட்டிருந்தாரு. நிறைய பேர் யூடியூப்லோட அப்லோட் பண்ணுங்கலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒர்க்கும் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து பொருளாதாரத்தில் அவ்வளோ பெரிய நாலேஜெல்லாம் கிடையவே கிடையாது. நானே விட நான் அப்பப்போ வந்து படிப்பேன். நாகப்பன் சார் கூட நிறைய பேர்ட்டெல்லாம் வந்து பேசியிருக்கேன். பட் எனக்கே இது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வார திங்கெல்லாம் நம்ம ஆரம்பித்தோம், ஆனால் இதுக்கான ஒர்க்குன்னு பார்க்குறப்ப ஒரு 20 போயிட்டு இருந்தது. தினம் தினம் நான் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டை பார்த்துட்டு சார்கிட்ட நான் வந்து கேட்பேன், அவர் வந்து சொல்லுவார், ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஷோக்கு மேலே எடிட் பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் சேர்க்கலாம் இப்படி இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு தான் சொல்லிட்டு அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட்புட் வந்து நேர்களாகி நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அதை சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும். இல்லை, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ எனக்குமே ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் எனக்குமே தெரியாது. நீங்கள் தெரிந்த நபராட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே இதெல்லாம் தெரியும், நீங்கள் நிறைய ஸ்கிப் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் ப்ரோ. ஆனால் என்னென்னா, உங்களுக்கே தெரியாதுங்கிறதுனால ரொம்ப பேஸான க்வெஸ்சனையும் நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்க. எங்களுக்கு வந்து நாங்களுமே அந்த லெவலில் தான் உட்காந்து அதை அப்சர்வ் பண்ணுறப்போ நல்லா தான் இருந்துச்சு. அது இதில் என்னென்னா, அந்த ஷோ அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கும் அது வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களே அவங்களுக்கும் அதில் நிறைய விஷயம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆன் அண்ட் ஆஃபாக இருப்பாங்களே அவங்களுக்கும் அது இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எல்லா சர்க்கிளையும் உள்ளடக்கி தான் அந்த நாங்கள் ஷோவை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்ல போனேன்னு வச்சுங்க, நிஃப்டி சென்செக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாம், நிஃப்டி என்னன்னு தெரியுமா? ஆமாம், எனக்கே இந்த சார்கிட்ட அந்த முதல்ல ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணுவோம்ல, அப்போ எனக்கே தெரிஞ்சுது நிஃப்டிங்கிறது பங்குச்சந்தையில் லிஸ்டாக இருக்கும்ல, டாப் 50 கம்பெனி தான் நிஃப்டியா, அதில் டாப் 30 கம்பெனி தான் சென்செக்ஸா. ரொம்ப எளிமையாக இருக்குல்ல, டெக்னாலஜி அவ்வளோ சொல்லி உள்ள கொலைக்கலாம்னு. நிச்சயம் அந்த ஷோவையும் வந்து பார்த்து ஆதரவு வந்து கொடுங்க. இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். எஸ், உமர்நாத் அப்படிங்கிற ஒரு பார்வையாளர் வந்து ஒரு கேள்வி வச்சுருக்காரு. அவர் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இந்த நாணயம் வெளியீட்டு விழா தொடர்பான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அது தொடர்பாக தான் அவருடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கெல்லாம் நாணயம் வெளியிட்டிருக்காங்களா? குறிப்பாக காமராஜர் அவர்களுக்கு, முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுக்கு வந்து நாணயம் வெளியிட்டிருக்காங்களா? அது தொடர்பான தகவல் ஏதாவது இருந்தால் பகிர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாணயம் தொடர்பான, குறிப்பாக இந்த தலைவர்களுக்கு நினைவு சின்னமாக நாணயங்கள் வெளியிடுறாங்க இல்லையா, இது தொடர்பான தகவல்களை வந்து பல்வேறு தளங்களை நம்ம தேடுறப்போ coins.government1.in அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் வந்து இந்த
இந்த நாணயம் வெளியீடு தொடர்பான சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கப்படுது. அதில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் காமராஜருக்கு நாணயம் வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்போ எஸ் அந்த இணையதளத்திலே வந்து அது தொடர்பான தகவல்கள் இருக்குது. குறிப்பாக காமராஜர் உருவம் பொறித்த 100 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்கள் வந்து அப்போ வெளியிட்டிருக்காங்க. இது வெளியிட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2004 குறிப்பாக மன்மோகன் சிங் காங்கிரஸினுடைய முதல் கவர்மெண்ட் UPA 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2004 வந்துட்டு காமராஜருடைய 100 ஆண்டை நினைவு கூறும் விதமாக மன்மோகன் சிங் ஆட்சியில் வெள்ளி நாணய தொகுப்பு வந்து அப்போ வெளியிட்டிருக்காங்க. 2003 வந்து காமராஜர் அவருடைய 100 ஆண்டு விழாலாம் நடந்திருக்கு. ஸோ இதை ஒட்டி தான் அந்த நாணயம் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2004 அக்டோபர் 27 குறிப்பிட்டு பிரதமர் அலுவலகமும் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ காமராஜர் நினைவாக இது தொடர்பாக ஒரு பல்வேறு காலகட்டங்களில் சில ஃபேக் செய்திகளும் பரப்பப்பட்டிருக்கிறதையும் நம்ம இந்த தேடுதலில் அறிய முடிஞ்சது. குறிப்பாக 2019-20 காலகட்டத்தில் காமராஜருக்கு வந்து நாணயம் வெளியிட்டு பாஜக அரசு வந்து சிறப்பு செய்திருக்கிறது 2014 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவியிருக்கு. அப்போ வந்து இல்லை அது ஃபேக்கு, 2004 வந்து அவருடைய நினைவாக இந்த நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஃபேக் செய்தி வெளியிடுறது யாரு தெரியல, ஆனால் பிஜேபி பேரை போட்டு பரப்பியிருக்கிற ஒட்டி பரப்பியிருக்காங்க. ஆமாம், வெளியிட்ட கட்சின்னு பார்க்குறப்ப அது காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்து நடந்திருக்கு. ஆமாம், இன்னொன்று என்னென்னா அந்த 100 ரூபா காயின் சொன்னீங்களே அதோடைய விலை 100 ரூபா ப்ளஸ் 5 ரூபா அந்த ரெண்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதோடைய விலை வந்து 17,000 ரூபா. இது எங்கே வாங்கலாம் அப்படின்னா இந்தியா GOVT மின்ட் MINT.in போனீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் தான், ஏமாற்ற வாய்ப்புலாம் கிடையாது. விருப்பமாக நாங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நேயர் வந்து என்ன கேட்டிருந்தார்னா சத்தியபாமா சந்திரன், நாணயம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் வெளியிடுவார்களா, மற்ற துறையை சார்ந்த நபர்களுக்கு நாணயம் வெளியிட மாட்டார்கள் அப்படின்னு கேள்விக்குறி வந்து மாட்டார்களாங்கிற மாதிரி கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மத்திய அரசின் நிதியமைச்சக பொருளாதார விவகாரங்கள் துறை பணம் மற்றும் நாணய பிரிவு 2019 March 27 ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான 3 விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போது யாருக்கா ஒருத்தர் நாணயம் வெளியிடணும் அப்படின்னா நாட்டில் மிக புகழ்மிக்கவராக அவர் வந்து இருந்திருக்கணும், நாட்டுக்காக அர்ப்பணிப்போட பல வேலைகளை வந்து பார்த்துருக்கணும், இந்தியாவுடைய குடிமகனாக இருந்திருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் இருந்தாங்கன்னா நிச்சயம் இந்திய அரசின் சார்பாக நாணயம் வந்து வெளியிடப்படும். இப்போ சில பேர் அவங்களே வந்து வெளியிடுவாங்க, காந்தி ஆகட்டும் நிறைய பேர் அவங்களே விடுவோம். சில பேர் கட்சி தலைவர்களாக இருக்க பட்சத்தில் அவங்க கட்சிகள் ரெக்வஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்களே வெளியிடலாம், இல்லை கவர்மெண்ட்டே வந்து கூட தானாக முன்னெடுத்து கூட வந்து வெளியிடலாம். ஓகே, இப்போ என்னென்னா அந்த கலைஞர் 100 ஆண்டு நினைவாக கலைஞர் உருவம் பிரித்த 100 ரூபா நாணயத்தை வந்து ராஜ்நாத் சிங் வெளியிட்டாங்க. அரசியல் சில சொல்லப்பெல்லாம் நம்ம வந்து போன வாரம் முழுக்க வந்து பார்த்தோம். இப்போ அந்த காயின் எங்கே வாங்கணும்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த காயின் இந்த வெப்சைட் ஒன்றும் அப்லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. மாணிக்கம் செல்லையாங்கிறவர் கூட வந்து கேட்டிருக்காரு. அதற்கு ஒருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா நீங்கள் சிறந்த முறையில் முடிந்தவரை சிறந்த முட்டு கொடுத்தால் 2 நாணயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளோ போட்டு சர்க்காசெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நிறைய நேர்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் அவரோட தனிப்பட்ட முறையில் அவட்ட நிறைய பேர்லாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன பதில்னா இப்போ அன்னாரி வாழத்தில் தான் அந்த நாணயம்லாம் இருக்குது, 1000 நாணயம் வந்து இருக்குது, 500 நாணயத்தை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டும் அந்த நாணயம் இலவசமாக கட்டணம் இல்லாமல் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பூச்சி முருகன் போய் வந்து கொடுத்துருந்தாரு முதலமைச்சர் உத்தரவின் பேரில். இப்போ மீதி இருக்கவங்க யார் வாங்கிக்கலாம்னா 10,000 ரூபா 100 ரூபா வாங்கினோம்னா 10,000 ரூபா பணம் கட்டி அங்கே வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நிறையா மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே அன்னாரி போய் 10,000 ரூபா பணம் கொடுத்து அந்த நாணயத்தை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாணயத்தை வச்சு ஒரு போட்டோ போறது டிஎம்கே மத்தியில் இப்போ ஒரு வாரம் முழுக்க அந்த நிறையா ஃபோட்டோஸ் நம்ம பார்க்க முடியும் சமூக இடத்துல. ஆமாம், எங்கிட்ட அந்த காயின் இருக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இதுதான் நாணயத்துடைய ஒரு வரலாறு. யார் வச்சு அச்சடிப்பாங்க, அதே மாதிரி இப்போ கலைஞர் நாணயமே கிடைக்கும், காமராஜருக்கு நாணயம் இல்லையாங்கிறத சொல்லிட்டோம். ஆமாம், பட் காமராஜர் ஒரு நாணயமான மனிதங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாணய அரசியல் தான் போயிட்டு இருந்தது வரும் உங்களுக்கு. அதனால டிராப் பாக்ஸுங்கிற நேர் வந்து திமுக பாஜகவை மைனாரிட்டி அரசு என்று தைரியமாக விமர்சனம் செய்கிறது, இதே போல் எடப்பாடி பாஜகவை தைரியமாக மைனாரிட்டி அரசு என்று விமர்சனம் செய்வாரா? நிறைய பேர் லைக் போட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வினால ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. நீ தான் தைரியமான ஆளாச்சே கேளு, அந்த மாதிரியான ஒரு கேள்வியா இருக்குது. ஆமா, பாஜக 3வது முறையாக ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு அவங்க வந்து இப்ப 2 பேர் மேலதான் நின்றுட்டு இருக்காங்க, 2 தூள தான் நின்றுட்டு இருக்கு பாஜக அரசாங்கம். எல்லாருக்குமே தெரியும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு. அதனால இந்த மாதிரி ஆட்சி அமைஞ்ச உடனே
எல்லாமே திமுகலேருந்து எந்த மேடைகளில் பேசுறதா இருக்கட்டும் இல்லை அறிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே மைனாரிட்டி பாஜக அரசு மைனாரிட்டி பாஜக அரசுன்னு தான் வந்து சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மைனாரிட்டி அரசுங்க நிறையா கேட்க முடிஞ்சுது. ஆமாம், பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுங்கிற பேர் கூட இல்லைன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், இப்போ இந்த ஒரு வார காலம் ரெண்டு வார காலம் வந்து பார்க்குறப்ப அந்த வேர்ட் கிளவுட்ல எங்கேயுமே இந்த மாதிரி மைனாரிட்டிங்கிற வார்த்தை நம்ம கேட்கல. மேபி வாய்ப்பு அமையலன்னு நினைக்கிறேன். நானே பண்ணாதானே வந்து விமர்சனம் பண்ண முடியும். நானே அரசு எதை சொல்றீங்க? நாணயமான அரசியல் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். நானே அரசெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் அப்படி வெளிப்படையாக தெரிஞ்சிடும் என்ன இருக்குங்கிறது. சரி, இதுக்கு வருவோம். எடப்பாடி திமுக பாஜகவை விமர்சனம் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு வாரம் ரெண்டு வார காலம் மட்டும் பண்ணலங்கிறது நமக்கு தெரியும். போ பண்ணுவாங்க இல்லைங்கிறது பாத்திரலாம். மேடையில பேசுறப்பே தெரியும், மத்திய அரசு பாஜக அரசு கேட்டு சொல்லிடுறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தைரியமாக மைனாரிட்டி அரசு விமர்சனம் செய்வார் அப்படின்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவும் பெரிய பஞ்சாயத்து கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கும் தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அதுவும் அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் ஆகட்டும் இல்ல செல்லூர் ராஜு ஆகட்டும் இல்ல அர்பிதி குமார் ஆகட்டும் எல்லாருக்குமே அண்ணாமலை மேல மட்டும்தான் ஒரு அவசியம் தவிர பாஜக மேல கிடையாது. ஆமா, ஏன்னா அண்ணாமலை தான் வந்து இங்க சென்னையில ஒரு கூட்டத்துல வந்து கட்சி நிர்வாகி கூட்டத்துல அவர் தான் உடைச்சாரு அதிமுக தேவையில்லை அப்படின்னு அவர் தான் வந்து பெரிய பத்துக்குச்சு. அதற்கு பிறகே தங்கமணி வேலுமணி மூலமாக நட்டா கட்டி அமித்ஷா கட்டி எடப்பாடி பழனிசாமி சொல்லி அனுப்புனாரு. ஆமா, ஏன்னா என் கூட்டணியில இருக்கும், நீங்க மோடி பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா அண்ணாமலை வந்து ரொம்ப எங்களை சீன்றாரு, ஜெயலலிதா பத்தி எல்லாம் ரொம்ப எல்லாம் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் எங்க தலைவர்களை நீங்க விமர்சனம் பண்றீங்க, பதிலுக்கு நான் பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களாங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை தான் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ரெண்டாவது, இவங்களை எங்க தலைவரையே நீங்க வந்து விமர்சிக்கிறப்போ நாங்க அதுக்கு பதில் கொடுக்காம இருந்தா நாளைக்கு அது பிரச்சனை ஆயிடுங்கிற, எங்க கட்சியிலே எங்களுக்கு செல்வாக்கு இல்லாம போயிருங்கிற ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருந்துச்சு. சோ இவங்களுடைய எல்லா கார்னருமே எங்க இருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை மேலதான் இருந்துச்சு. அண்ணாமலை தான், அதனால எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை விமர்சிப்பவங்களை தவிர மத்த யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ண விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆமா ஆமா, நீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போட மைனாரிட்டி அரசு எல்லாம் அவர் வந்து சொல்ல வேண்டிய தேவையும் அவருக்கு இப்ப இல்ல, அவருக்கு பிடிக்காத அண்ணாமலை மட்டும் தான். அண்ணாமலை தூக்கிட்டு வராத போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒட்டிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் இந்த ஓரவஞ்சனை மாற்றாந்தை மனப்பான்மையெல்லாம் அதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதானா இப்போதைக்கு எல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டாருங்க. வாலிப தமிழன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, தினமும் நீங்கள் விரும்பி பார்க்கும் விகடன் அல்லாத யூடியூப் சேனல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விகடன் இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் நான் பார்ப்பேன். சினிமா விகடன்ல வந்து முன்னாடி ஒரு ஷோ ப்ரொடியூசர்லாம் இருந்திருக்கேன். நாணயம் விகடன் சேனல், சக்தி விகடன் சேனல், எல்லா சேனலும் பார்ப்பேன் விகடன்ல இருக்கிறத. அதை தாண்டி வந்து கேட்குறப்ப எனக்கு ரெண்டு சேனல் ரொம்ப பிடிச்ச சேனல், அடிக்கடி நான் பார்க்குற சேனல், செய்தி சேனல்கள் எல்லாமே பார்ப்பேன். யூடியூப்ல தான் பார்க்கணும்னு வச்சவங்க எல்லாம் காதில் வந்தோடனே காதில் போட்டு உட்காந்து நிறைய தமிழ்நாட்டு சேனல் நார்த் இந்தியா சேனல் வச்சுட்டு உட்காந்துக்கிறது. இது வால்யூம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறது முக்கியமான செய்தி, அதை மட்டும் போய் என்ன சொல்ல முடியும் கேட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் தாண்டி நான் பார்க்குற முக்கியமான ரெண்டு சேனல்னா வந்து மிஸ்டர் பீஸ்ட், அவர் தான் இப்போ யூடியூபோடைய நம்பர் ஒன் ராஜா, உலகத்திலே அவர் தான் இப்போ நம்பர் ஒன்னாக இருக்காரு. எவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்னா 311 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. 2012 ஆண்டு தான் யூடியூப்ல என்டர் ஆகிறாரு. 2017 தான் ஒரு ஏறுமுகம், ஏறுமுகம்னா ஏறுமுகம் அப்படி ஒரு ஏறுமுகம், ஒரு வீடியோவில் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 3 கோடி அப்படிலாம் வந்து சம்பாதிக்கிற ஒரு நபர். மிஸ்ட்ரீஸ் பாத்துறீங்களா? இல்லையே. சரி பாருங்க, வந்து பாருங்க யார் இவருன்னா வந்து ஜெம்மி டொனால்ட்சன். ஓகே, ஜெமி டொனால்ட்சன் அவர் வந்து மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்லி ஒரு பேரே வந்து மறந்து போயிடுச்சு. நிறைய வித்தியாசமான டாஸ்க்லாம் வந்து கொடுப்பாரு. அந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள்லயே அவங்க தலைமுறைக்கு ஒரு சம்பாத்தியம் அதோட அதிகமாக பணம் கொடுப்பாரு அவர். அதெல்லாம் தனி நிறைய வந்து என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட வந்து பண்ணுவார். இப்போ கூட ஆப்பிரிக்கா நிறைய நாடுகள்லாம் போய் வந்து 100 கிணறு வெட்டி கொடுக்கறது, 100 குடும்பங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது, இவ்வளோ வந்து பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து இந்த இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவார். டாமினேட்டே பண்ண முடியாது பெருசா, எல்லாருமே வந்து வந்து பேசுவாங்க, ரொம்ப கலகலப்பா இருக்கும், நிறைய இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இப்ப கூட தமிழ்நாட்டுல இருந்து முக்கியமான யூடியூபர்ஸ் வந்து முக்கியமா இந்த ஏ டு டி சேனல் நந்தகுமார் வந்து நிறைய இடங்கள்ல மிஸ்டர் பீஸ்ட்க்கு பேனர்லாம் அடிச்சு வச்சாங்க 4 லட்சம் ரூபா செலவுல. அதனால மிஸ்டர் பீஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா
2022 ஃபோர்ப்ஸ் நாளிதழ் வந்து அவர் அங்கீகரிச்சாங்க. இவர் வந்து நிறைய சம்பாதிக்காரு, 54 மில்லியன் வரைக்கும் மில்லியன் டாலர் வரைக்கும் வருமானம் வருது அப்படின்னு 2021-22 இப்ப பாக்குறவங்க 300 பில்லியன்லாம் தாண்டி போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. 100 பில்லியன்லாம் எனக்கு கணக்கு போட முடியல, கணக்குலாம் ரொம்ப வீக் இருக்குது. இந்த சேனல்லாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். மிஸ்டர் பீஸ்டோட கிட்டத்தட்ட எல்லா இதுவுமே பார்த்துருக்கேன். ஒரு ரூபா ஆரம்பிச்சு ஒரு லேண்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், $1 ஒரு லேண்ட் வாங்குவோம்ல, அப்படியே போய் ஒரு 10,000 மில்லியன்ல ஒரு லேண்ட் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு போட்டுன்னா ₹1 போட்ல இருந்து எவ்வளவு தூரம் குரூஸ் ஷிப்ல இருக்கோ அந்த மாதிரி குரூஸ் ஷிப் என்ன பண்ணுவாரு அதை காமிப்பாரு எல்லாம் ஒரே வீடியோல. அதை வச்சு எல்லாமே ஒரு 12-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிருவாரு. லென்த்தே போகாது, இம்பர்ஃபெக்ஷன் கூட 20-25 நிமிஷம் வந்துருக்கு. அவ்வளவு தூரம் எனக்கிட்ட ரொம்ப ரொம்ப அட்மீரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நேர்களுக்கு பிடிக்கலாம். இன்னொரு சேனல் வந்து பட்டிமன்றம் ராஜா சாரோடைய சேனல். அதுல வந்து ராஜா சாரும் மேடமும் பேசுவாங்க. நம்ம சேனல்ல கூட வந்து பேசலாம் வாங்க, பிரபலங்களுடன் பேசலாம் வாங்கிறது வந்து கோவிட் சமயத்தில் வந்து நடந்தது. நிறைய பிரபலங்கள் வந்து அவங்க பேட்டி எடுத்துருக்காங்க. நம்பி நாராயணன் சாரு, அப்புறம் வந்து அப்துல் ஹமீது, எழுத்தாளர் ஜெயமோகன், ஆ முத்துலிங்கம், நடிகர் பிரபு, குஷ்பு, மாதவன், பெரிய லிஸ்ட் எடுத்துருக்காங்க. இப்போ திருப்பி நம்ம அந்த சேனல் ஆரம்பிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம நேர்கள்லாம் கேட்டாங்க திருப்பி ஆரம்பிங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸுமே விரைவில் வீடன் ரிப்டியில் வந்து வெளியாகும். ஓகே, ராஜாசருடைய சேனல் என்னன்னா மகாபாரதத்தை பற்றி பாரதி பாஸ்கர் மேடம் வந்து பேசுவாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ சொல்ல போனோம்னா அரசியலே வந்து மகாபாரதம் தான் அப்படின்லாம் வந்து பேசுவாங்களே. மகாபாரதம் நான் படித்தது கிடையாது. ஓகே, அது சரி ஓகே என்னதான் சொல்லிட்டு மேடம் மேடம் வந்து கதையாகவே சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாரதி பாஸ்கர் மேடம். அதே மாதிரி நிறைய கதைகள், சிறுகதைகள் வந்து சொல்லுவாங்க, ஜெஃப்ரி ஆர்ச்சர் கதைகள் பயங்கர ட்விஸ்டாக இருக்கும். 30 நிமிஷம் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல பாரதி பாஸ்கர் மேடம், எந்த ஹிண்ட்டுமே இருக்காது. ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அது படித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இருக்கும். எப்படி இவ்வளோ நினைவாற்றலோடு இருக்காங்க, மடை திறந்து பாயம் நதியான அப்படிங்கிறதான் போகும். அவங்களுக்கெல்லாம் சொல்லியாக இருக்கும். அதனால் அவங்க சிறுகதைகள் கிட்டத்தட்ட சேனல் எல்லா சிறுகதையுமே நான் வந்து கேட்டிருக்கேன். ஜெயமோகன் 100 நாற்காலிகள் சிறுகதைகள்லாம் படிச்சிருக்கேன். அதை படித்து கேட்டு ஸ்டன் ஆகிட்டேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 பக்கம் பெரிய சிறுகதை புரியுது. அவங்க அப்படியே சொல்கிறாங்க, பேர் முத கொண்டு சம்பவம் முத கொண்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதான் மகாபாரதம். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சிறுகதைகள் சாரும் மேடம் சேர்ந்து பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த ரெண்டு சேனல்ல இதை தாண்டி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்க இந்த சேனல் பாப்பீங்க யூடியூப்ல? நம்ம வீடன் டிவி தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய பார்ப்போம். ஆனால் கேள்வி வந்து வீடன் தாண்டி இருக்கிறது. ஸோ அதுல வந்து என்னுடைய பார்வைங்கிறது ரொம்ப குறைவு தான். ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஃபன் வீடியோஸ் இந்த விஜய் சிந்து விளாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் அப்பப்போ பார்க்கறது தான். பட் அதை தாண்டி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரக்கூடிய டாக்குமெண்ட்ரிஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து அதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால அது பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பார்த்துட்டுருக்கேன். அமேசான் ப்ரைமில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி அது. அந்த டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் இருக்கு இல்லையா, இந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வந்து 2018-19 வந்து ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க. இந்த சாண்ட் பேப்பர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, அந்த பால் டாம்பரிங் இஷ்யூ, இந்த பந்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டு அப்படின்ட்டு உலக அளவில் மிகப்பெரிய அளவு சர்ச்சையை ஏற்படுத்தினா ஒரு ஜாம்பவான் அணி வந்து போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க, ஆனால் தவறான ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க போயிட்டாங்க, பந்தை வந்து சேதப்படுத்தி விட்டாங்க, அது வந்து கேமராவில் பதிவாயிடுச்சு. ஸோ அங்கே ஆரம்பிக்குது அந்த டாக்குமெண்ட்ரி. அங்கே ஆரம்பித்து அதுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தொடர்களில் அவங்க டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸை இழந்து திருப்பி புதுசாக ஜஸ்டின் லாங்கர் கோச்சாக வராரு. இந்த கோச்சாக வந்தப்போ அந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது, எப்படி தோல்வியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நடக்கிற ஆஷஸ் டூர்னமெண்ட், இந்தியா அங்கே போய் விளையாடுற டூர்னமெண்ட் எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ரிக்குள்ளே வரும். இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த களத்துக்கு போய் எடுக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துக்கிட்டு அந்த கிரிக்கெட் விஷுவல்ஸாக யாரோ ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க, ஜென்ரலி அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபுல்லாகவே கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ரியல் டைம் விஷுவல்ஸ் தான். ஸோ ஒருத்தர் அவுட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே வந்து ஹெல்மெட்டை தரையில் அந்த ஓங்கி அடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம, இது ஏன் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னா, கிரிக்கெட் வீரர் இல்லை அப்படி இல்லை, எனக்கு வந்து கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பிடிக்கும். எஸ் ஐ நோ, கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பிடிக்கும். பட் இது வெறும் கிரிக்கெட்டுக்கான மெசேஜாக இல்லை, இது ஒரு லைஃப் மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். நம்ம எந்த இடத்துல வீழ்ந்தாலுமே நம்மளால் திருப்பி பவுன்ஸ்
பவுன்ஸ் பேக் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லுது. ஸோ ரீசெண்டாக பார்த்ததில் எனக்கு பிடிச்ச டாக்குமெண்ட்ரி அது இருந்துச்சு. கேள்வி அது இல்லை மன்னிக்கவும், பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறதான் இல்லை, ரொம்ப இன்ஸ்பைர் இருக்கீங்கன்னு தெரியுது. நல்ல விஷயம் தானே, எப்பயுமே கீழேருந்து எல்லாரும் மேலே வரணும் சீரீஸ் பண்ணிச்சு. நானும் பார்க்குறேன், நமக்கு பிடிச்ச சேனல்லாம் சொல்லியிருந்தோம், வெப்சீரிஸ் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேனல் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம். சிராஜுதீன் பாபு, என்னாச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, நீங்களும் மறந்துட்டீங்களா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள் நாங்கள் மறக்கலையேன்னு இருக்காங்க. அதுக்கு நிறைய லைக்ஸ், நிறைய பேர் கமெண்ட்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எஸ், கடந்த வாரம் ஃபுல்லாகவே பாலியல் வன்கொடுமைகள் கொடூரங்கள் தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பொள்ளாச்சி தொடர்பான கேள்வி. நிச்சயமாக கொல்கத்தாவில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி வரைக்கும் இது தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ நம்ம அதை சொல்கிறப்ப பொள்ளாச்சிங்கிறத சொல்லலாம். நேயர்கள் நிறைய பேர் சுட்டி காட்டியிருந்தாங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் மறக்கல, பட் அந்த ஃபோனில் பேசுகிறப்ப இப்போ அண்மை சம்பவங்கள் நல்லா ஞாபகம்னால நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். எஸ், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அது தமிழ்நாட்டையும் வந்து உலுக்கி எடுத்து அந்த வீடியோக்கள், அந்த அண்ணா விட்டுருங்கனான அந்த பெண்கள் கதறின அந்த ஆடியோ இன்னும் நம்ம மனசுட்டு போகவே கிடையாது. திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்று, பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்ட்டு. இவங்க ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த வழக்கு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் சபரீசன், திருநாவுக்கரசு இந்த மாதிரி 8 பேர் வந்து கைதானாங்க. இப்போ திமுக வந்ததுக்கு பிறகு கூடுதலாக அருண்கிற நபர் மட்டும் வந்து கைதாகிருக்காரு. அவங்க அப்பா அதிமுக பிரமுகரா. ஆமாம், இதுதான் ஒரே ஒருத்தர் மட்டும் எக்ஸ்ட்ரா கைது பண்ணிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னா அப்படியே தொய்வாக தான் போய்கிட்டு இருக்கு. இது தொடர்பான செய்திகள் என்ன, பொள்ளாச்சி கேஸில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தேடும்போது எல்லாமே கொஞ்சம் பழைய அப்டேட்டாக தான் இருக்குது. குறிப்பாக பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டுடைய பிப்ரவரி, இது ஆகஸ்ட் வந்துருச்சு, பிப்ரவரி மாதம் தான் கடைசியாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது தொடர்பாக அதுக்கப்புறமா பெருசாக அப்டேட் எதுவும் வரல அப்படிங்கிறதுனால நாமளே நேரடியாக கோவை நிருபர்கிட்டலாம் பேசினோம். அங்கே என்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்கிறப்போ சோர் பிரசாத் விட்டு கேட்டு தான். ஆமாம், திருப்பி குருபிரசாத், கோவை நிருபர் குருபிரசாத் வந்து இது தொடர்பாக அங்கே விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட திருப்பி லைனில் வந்தார். ஸோ இப்போ அவர் என்ன தகவல் சொல்கிறார் அப்படின்னா, சிபிஐ இந்த வழக்கை வந்து 2021 வந்து இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து குற்றப்பத்திரிகையை தொடர்ந்து ட்ரையல்ஸ் நடக்கும் இல்லையா, இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வந்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, நடக்காமலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் ஒரு ரெகுலர் பேசிஸில் ஒரு மந்த்லி ட்ரையலாகவோ இல்லை ஒரு வீக்லி ட்ரையலாகவோ அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. குற்றவாளிகள் 9 பேர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அப்பப்போ ஆஜராகி அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படுது, இல்லை விசாரணைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரியே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வழக்கு வந்து வேகம் பெறும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டது. ஆனால் அந்தளவுக்கு வேகம் பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டால், ஏன்னா 3 ஆண்டுகள் நிறைவு செய்துட்டாங்க. அந்த பொள்ளாச்சி பாலியல் கொடுறதுக்கான ஒரு பெரிய முக்கியமான ஒரு தகவலாகவோ இல்லை ஒரு பெரிய அப்டேட் ஆகவோ இல்லை இந்த வழக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளாடி முடியுங்கிற மாதிரியோ எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் வரல. பட் வழக்கு விசாரணையில் என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு 8 விக்டிம்ஸ் வந்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நேரடியாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த மொபைல் ஃபோன்கள்லாம் கைப்பற்றினாங்க இல்லையா குற்றவாளிகளாட்டு கைது செய்யப்பட்டிருக்கவங்கள்ட்ட, அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோக்கள் வரைக்கும் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு சொல்லப்படுது. சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்கில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாடி இந்த கேஸை முடிக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னமும் இந்த கேஸ் எவ்வளோ நாள் போகும், எப்போ முடிவுக்கு வருங்கிற மாதிரியெல்லாம் தெரியலை. இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் நடக்குது. ஏன்னா பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்குங்கிறதும் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். விக்டிம்ஸ் அவங்களுடைய அடையாளம் எங்கேயுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இன்றைக்கி என்ன வழக்கு இருக்குது, இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு இந்த வழக்கில் யார் ஆஜராக போகிறா, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே எங்கேயுமே இல்லாமல் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடந்துகிட்ருக்கதை நம்மளால் பார்க்க முடியல. நிச்சயமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, மீடியாஸில் 200 வீடியோ 300 வீடியோலாம் சொல்லிட்டு, ஆமாம், அதிகாரப்பூர்வமாக என்னென்னா 30 வீடியோக்கள் தான் அவங்ககிட்ட வரைக்கும் இருக்குது. ஆமாம், அதையும் எடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் வந்து சோசியல் மீடியாவில் போனது மற்ற எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்கிறதும் உண்மை தான். அது சிபிஐ இன்னும் வேகமாக விசாரிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தான் எல்லாரோடய எல்லாரும் பார்ப்போம். சீக்கிரம் வரும்னு நம்ம நம்புவோம் அதற்கான தீர்ப்பும். நம்ம கடைசியாக பிப்ரவரியில் தான் இது தொடர்பான செய்திகள் நிறைய பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பிப்ரவரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்ஸில் நிறைய விசாரணை நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா. கடந்த பிப்ரவரி மாதம் தான் வந்து இந்த குற்றவாளிகள் 9 பேருமே வந்து நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களிடமும் அந்த விசாரணை
இங்கே நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் வந்து இந்த வழக்கு இறுதிக்கட்டத்தை நோக்கி நகருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வழக்கு இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கா அப்படிங்கிற தகவல் எல்லாமே அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாதிரி ஒரு மந்த்லி பேசிஸில் விசாரணை நடந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கான தகவலாக இருக்குது. ஓகே, கருத்துரை பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நிறையா டாப்பிக்கை வந்து கவர் பண்ணோம். நாணயம், இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல், வெப் சீரீஸ்லாம் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நிச்சயம் கருத்துரை பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனலையும் வந்து சொல்லிட்டு போகணும், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் நன்றி, வணக்கம். வணக்கம். தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.